வணக்கம், வாங்க. நாம் இன்றைக்கி நாலொரு மூலையில் அருமருந்தான ஒரு அருமையான ஒரு சின்ன வளர்ப்பு செடிங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா குரோட்டன் வகையை சேர்ந்தது. நிறைய பில்டிங் சைடில் வந்து அழகு சாதனமாக வளர்த்தக்கூடிய மரமாகும். சிறிய மரம், ஒரு 10 அடி 20 அடி உயரத்தில் வளரக்கூடிய மரம். இந்தோடைய தலை பார்த்திங்கன்னா நஞ்சு கொண்டான்னு சொல்லுவோம், வச்சு கொண்டான்னு சொல்லுவோம், நச்சு கொண்டான்னு சொல்லுவோம், அப்புறம் சண்டிக்கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து 3-4 வகை ஏரியாவுக்கு பொறுத்த அளவுக்கு நஞ்சு கொண்டான் கீரை அப்படின்னா முழுமை எல்லாத்துக்கும் தெரியும். சண்டிக்கீரைனாலும் எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து ஒரு அருமருந்து. இப்ப இந்த நஞ்சு கொண்டாங்கீரை வந்து நாம வந்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டு இதை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோல பார்ப்போம். இது எதுக்கு அப்படின்னா, குடல் புண் நமக்கு வந்து குடல்ல வந்து எந்த உடைய தொந்தரவு இருந்தாலும் நீங்குங்க. அதே மாதிரி காச நோய் இருக்கிறவங்களுக்கும் நீங்கும். நரம்பு வலிகள், நரம்புல வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி நரம்பு வலிக்கிறது, கை கால் வலி வேற, நரம்பு வலி சம்பந்தப்பட்டது வலி வேற. அதே மாதிரி கை கால் வீக்கம், இதுக்கு வந்து அருமருந்துங்க. அப்ப யூரின் பிரச்சனை, நமக்கு வந்து கல் இருக்குது, யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை பத்திலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த வந்து நஞ்சு கொண்டான் கீரையை வந்து நம்ம பொரியலா, மதிய வேளையில வந்து பொரியலா எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு அருமருந்துங்க. அதே மாதிரி மூட்டு வலி, மூட்டு வலிக்கு அருமருந்துன்னு சொல்லாங்க. இதை நம்ம உணவில் எடுத்துக்கணும். மதிய உணவில் எடுத்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு தொடர்ந்து மதிய உணவில் எடுத்திங்கன்னா மூட்டு வலி இருக்கிற இடமே காணாத போகும். ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு வந்து மதிய உணவில் சேர்த்துக்கணுங்க. மதிய உணவில் சேர்த்துக்கிட்டால் நம்ம சிறுநீரக வந்து அருமையாக நன்றாக செயல்படுங்க. உடல் ஆரோக்கியம், இருதயத்துக்கு வரக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து அருமையாக இருக்குங்க. அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறேங்க. நஞ்சு கொண்டான் கீரை அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் வந்து மரத்தை 2-3 இடத்துல மரத்தை காட்டுறேன் பாருங்கள். அதை வந்து மரத்தில் பார்த்துங்க. நான் வந்து டவுனில் வந்து பேச முடியாத இடம், அந்த இடம் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போயிருந்தேங்க. அந்த அவருடைய செடியை வந்து நான் அந்த இடத்துல உடைச்சிக்கிட்டு செடியை மட்டும் வீடியோவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதோடைய ஐடியெல்லாம் பார்த்துங்க. நான் இங்கே உடைச்சிட்டு வந்திருக்கிற கொஞ்சம் வாடி இருக்குது. இந்த இலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வளரும் போது பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு நிறமாக வருங்க. இந்த இலையெல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குங்க. நமக்கு பொரியலுக்கு தேவையான இலைகள் வந்து முன்னால் வந்து இளந்தலைகளை மட்டும் இதை பொரியலுக்கு எடுத்துக்கணுங்க. முத்தத்தலையை பற்றி இருங்க. முத்தத்தலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட இருக்கிற நரம்புகள்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு காட்டுறேன். தலையை மொத்தம் நல்ல ஐடி பார்த்துங்க. இது வந்து முத துளரில் இந்த மாதிரி கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுமையாக மாறும். இவ்வளோ தாங்க, இலை ரொம்ப ஒரு மென்மையாக இருக்கும். இது ஒரு அருமருந்துங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. கை கால் வலி இருக்கிறவங்க எடுத்துங்க, சிறுநீரகத்தில் தொந்தரவு இருக்க எடுத்துங்க, அதே மாதிரி கை கால் வீக்க இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துங்க. பார், தலையுடைய ஐடியா எடுத்துங்க. இப்போ நாம் வந்து சமையலுக்கு எப்படி உடைய தலைகளை எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த குருத்துக்கு கீழே 2 இலை 3 இலை எடுத்துங்க தொடர்ந்து. இதே மாதிரி இந்த குச்சியை வீட்டில் ஒட்டிட்டு வந்து ஒடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா இதை வந்து அருமையாக சீக்கிரமாக தலைஞ்சிக்குங்க. நம்ம வேணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. நம்ம உணவுக்கு நம்ம எப்படி கீரையை சமைக்கிறோம் அதே மாதிரி சமைக்கணும். வேணுன்ற அளவுக்கு நான் இன்றைக்கி வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய சமைக்கணுன்றதுக்காக தலை எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த குச்சிகளை வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா தலைஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி இதை எடுத்துங்க, கொஞ்சம் நறுக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துலையும் இதுலேயும் ஒரு 4 தலையை நம்ம எடுத்துக்கலாங்க. எவ்வளோக்கு இளந்தலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, தப்பு ஒன்றும் கிடையாது. பெருந்தலையாக இருந்தாலும் அதோடைய நார்கள்லாம் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், இருங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இதையும் நறுக்குங்க. இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீரையை வணக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதாங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், இதை பெரிய விஷயமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறு வெங்காயம் ஒரு கைப்படி அளவுக்கு எடுத்துங்க. சிறு வெங்காயம் இவ்வளோ எடுத்துங்க. வரமிளகாய் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, காரம் உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி. பூண்டு கொஞ்சம் சேர்த்திங்க, ஒரு கட்டி பூண்டு எடுத்துங்க. சிறு பூண்டாக எடுத்துக்கங்க, நல்லா நறுக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து உளுந்து கொஞ்சங்க, கடலைப்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுங்க, கடுகு தாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம வேர்க்கடலை கொஞ்சோண்டு உடச்சி வச்சுக்கிட்டா அதோடைய சுவைகள் வேறங்க. இது உடலுக்கும் அருமையான ஒரு விஷயங்க. அதே மாதிரி சீரகம் ஒரு கொஞ்சம் எடுத்துருக்குறங்க. மஞ்சத்தூளுங்க, உப்பு சொல்லிட்டுங்களா, உப்பு கொஞ்சம் எடுத்துட்டுங்க. இப்போ இது கீரைக்கு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து தேங்காய் துருவல் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் உடலுக்கு அருமையான ஒரு அருமருந்துங்க, இதை எடுத்துங்க. நம்ம வந்து தேங்காயை பற்றி நிறைய கொடுத்துருக்குறேன். குடல் புண்ணு வந்து அல்சரை குணப்படுத்தும். தேங்காய் பால் வந்து வாரத்தில் 4 நாளைக்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குடல் புண்ணை வந்து குணப்படுத்தும்னு சொல்லியிருக்கிறேன். இந்தோட அருமருந்தாட ஒரு மருந்துகள் நான் சேர்த்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே மருந்தான பொருள் தாங்க. நீங்கள் இதை தேடிட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய காம்ப்ளெக்ஸில், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னால் அழகு சாதனமாக வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்து 4 தலையை பொறிச்சிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு கை கால் பெயின், இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, யூரின் பிரச்சனைலாம் கிளியர் ஆகும். இப்போ இதை எப்படி சமைக்கிறது, இப்போ வீட்டிலலாம் நறுக்கி கொடுத்துட்டாங்க. இவ்வளோதாங்க. இந்த நறுக்கினதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ தாளிச்சு விடலாங்க. போடுமா அடுப்பு பற்ற வைக்குமா?
இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கடலை கொஞ்சம் நிறைய சேர்த்திங்க. முடிஞ்சளவுக்கு உடலுக்கு வந்து நம்ம ஏபிகே விளாக்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு நான் எல்லா சப்ஸ்கிரைபருக்கு சொல்லியிருக்கிறேன், முடிஞ்சளவுக்கு ரீஃபண்ட் ஆயில வந்து கட் பண்ணிவிட்டு உடல் பருமனாக இருக்கிறவங்க நல்லெண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம், எண்ணெயிலே நல்லெண்ணெய்ன்றது எள்ளெண்ணெய் தாங்க, அரு மருந்துங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வயிறு தொப்பையாக இருக்கிறவங்க பெரியவங்க இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் வாரத்தில் ரெண்டு நாளுக்கு சமையலில் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு கடல பருப்புலாம் வீட்டில் போடுறாங்க போடுங்க, நல்லா பொரிஞ்சதுமே இதையும் போடுங்க. இப்போ இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் பயன்படுத்துவேங்க, நிறைய இடத்துல கிடைக்கிற இடத்துல பொரிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி இந்த கீரையை நம்ம விளாக்கில் இன்றைக்கி போடணுன்றதுக்காக நம்மளுடைய சமையலும் நடக்குது, நம்ம விளாக்கிலையும் கொடுத்துக்கலாங்க. இது ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இது அருமருந்து, இது வந்து மாமிசத்துக்கு ஈக்குவலான ஒரு சத்து உள்ளதுங்க. அதே மாதிரி சுவையிலையும் அருமானியமாக ஒரு சுவைங்க. ஆனால் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்தில் நாலு நாலு இலையை மட்டும் கிளிட்டு வந்தீங்கன்னா போதும், ஒவ்வொரு வாதிலையும் நாலு இலை கிளிட்டு வந்தால் போதும். அப்படியே போடுமா, முடிஞ்ச அளவுக்கு காரத்தை குறைச்சிங்க. ஏன்னா இப்போ நம்ம வெய்ய காலத்தை பொறுத்தளவுக்கு நிறைய உடலுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கங்க, நீர் மோர் எடுத்துக்கங்க, அதே மாதிரி வெள்ளரிக்கு எடுத்துக்கங்க, தர்பூசணி கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதியெலாம் வரும். இப்போ நிறைய வெய்ய காலமாச்சுங்க, நல்ல குளு தண்ணிகள் நிறைய வந்து தண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி ஜூஸ் வந்து கூலிங் எடுத்துக்காதீங்க, முடிஞ்சளவு கூலிங் எடுத்துக்காதீங்க. வீட்டிலே வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு நிறைய எடுத்துங்க, தண்ணி நிறைய எடுத்துங்க, அந்த மாதிரி நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி மாமிசத்தெல்லாம் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கட் பண்ணிடுங்க, உடல் ஹீட்டாக இருக்கும் போது கட் பண்ணிடுங்க. இதை அப்படியே போடுங்க, சீரகத்தை கொஞ்சம் போடுங்க, நல்ல கலப்பரம் கொஞ்சம் நறுக்குன்னு போடுங்க. குழந்தைக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதை கொடுங்க. நான் சொன்னக்கூடிய வியாதி யாருக்கு இல்லைனாக்கிறோம், இதை வந்து உடலுக்கு ஒரு அருமருந்துங்க, இதை எடுத்துக்கங்க. அப்படியே போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் நனைச்சி தண்ணியாட போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ஒரு அருமையாக இருக்குங்க. இப்போ நாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மஞ்சள் கொஞ்சம் போடுங்க. ஓகே, தண்ணி லேசாக கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கு பின்னால் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் என்னென்ன போடணுன்றது பார்க்கலாங்க. இதை நீங்கள் சட்னியாகவும் பண்ணிக்கலாங்க, இது மாதிரி பொரியலாகவும் பண்ணிக்கலாம். இதை தலையை வந்து காய வச்சு பொடி பண்ணி தேனில் கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். இது நாலஞ்சு வகையில் இதை வந்து ஏதோ ஒரு வழியில் நம்ம உடலுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்க. போட்டுங்க, ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் ரெடியானதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா விடுங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க, வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க, உப்பு காரமும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா வணங்கியாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு, நடக்கடலைப்பருப்பு தூள் பண்ணிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. சும்மா ஈஸியான மெத்தடு, நம்ம வீட்டில் எப்படி கீரை பொரியல் செய்கிறீங்களோ அந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரகம் தொந்தரவு பண்ணுறவங்களுக்கும் இதை வந்து அருமருந்து, இதை எடுத்துக்கங்க. சண்டிக்கீரை, நஞ்சு குண்டான் கீரைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தேங்காய் துருவில் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுங்க, நாங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவில் போட்டுக்குங்க. நரம்புக்கு வந்து அருமையான ஒரு வலிமையாக இருக்குங்க, நரம்பு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து இது அருமையான வலி இருக்கும். ஏன் அப்படின்னு நரம்பு வலினா இந்த உடைய கீரையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட மாதிரி தாங்க, எந்த கீரையிலையும் அந்த மாதிரி இருக்காதுங்க. இந்த கீரையை பொறுத்தளவுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டதாங்க இருக்கும், இது ஒரு அருமருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீரை உங்களுக்கு வந்து நல்லா அரைச்சி நீர் எடுத்துக்கிட்டு அதோட வந்து தேன் ரெண்டு பக்கம், இதை ரெண்டு ஸ்பூன் எசன்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் சரி தேன் ரெண்டு ஸ்பூன் கலக்கி டெய்லி வந்து காலையில் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கீரையை பொறுத்தளவுக்கு மதிய உணவில் மட்டும்தாங்க எடுத்துக்கணும், மதிய உணவு காலையில் உணவு நைட்டு உணவில் எடுத்துக்கக்கூடாது. நைட்டு உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரண சக்தி இது அதிகமாக ஆகாதுங்க. கீரையை பொறுத்தளவுக்கு எல்லா கீரையும் சாப்பிடக்கூடாது, இந்த கீரையும் அகத்திக்கீரையும் முழுமையாக இந்த ரெண்டுமே வந்து ஜீரண சக்தி கொஞ்சம் லேட்டாகும், இதை எடுத்துக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த கீரையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம், நீங்கள் வந்து தேனில் கலந்து இதை எடுத்துக்கலாங்க, இது ஒரு அருமருந்துன்னு வச்சுங்களேன். இதை வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து உள்ளார வச்சுக்கோமா, இப்போ ரெடியாகிடுச்சிங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அதோடைய சுவை எப்படின்றது டேஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வணங்கிடுச்சு, சூப்பராக இருக்குது வாசனை, அப்படியே கம்ம 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 கம்மன் இருக்கு. அதே மாதிரி கடைசியாக மல்லி தொலர்ந்ததுன்னா கொஞ்சம் லேசாக ரெண்டு போட்டுருங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஜம்முன்னு இருக்கணுங்க. நஞ்சு குண்டான் கீரை,
சண்டிக்கரை அப்படியே கம கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. இந்த கீரையை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த பாலக்கீரைன்னு சொல்லுவோம், அந்த கீரையுடைய வாசனை வருங்க. மீதி இருக்கட்டுங்க, அப்புறமேலும் எடுத்துக்கலாம். எங்களுக்கு அப்படியே வாசனை இழுக்கிற அப்படியே இவ்வளோதாங்க, நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இந்த கீரையை சமைச்சு எப்படி, சரி இவர் என்னடா கண்ட தலையெல்லாம் சொல்கிறாரு, இதை சாப்பிட்டா எதுனா ஆயிரும், பயப்படாதீங்க நானும் ஃபுல்லாக சாப்பிட்றேன். ஏன்னா இது வந்து நமக்கு நம்ம பிரியமுள்ள கீரைங்க. இது பாருங்கள் மல்லி இலை வந்துருச்சு, அப்படியே ரெண்டு மல்லி இலை போடுவோம். சும்மா கம 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 கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க, எல்லாமே சூடாக இருக்குங்க. சாப்பாடு சூடு, நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி கீரையை போட்டுக்கலாங்க. ஆளுக்கு ஒரு உருண்டை. இப்போ அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வாழைப்பூ பொரியல் நிறைய எடுத்துக்கங்க. அதே மாதிரி இதை பொறுத்தளவுக்கு சுகர் இருக்கிறவங்க நிறைய இந்த கீரையை எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க, ஏன்னா சுகர் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொல்லிடணும், எடுத்துங்க நிறைய கீரையை எடுத்துங்க. அவங்க சிறப்பு பண்ணிட்டு கமாண்டில் கேட்குறதுக்கு முன்னே நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாங்க. நாக்கில் நல்லா எச்ச ஊறுதுங்க, ஏன்னா வந்து இந்த கீரையுடைய தன்மை அந்த மாதிரி இருக்குங்க. ரைட்டு, இப்போ சுவைச்சு பார்த்துருவோம். தம்பி அருமையாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்றேன், சாப்பிட்டுங்க. நான் ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு பிளாக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். போட்டுங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் டேஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கள். எல்லா கறியும் சாப்பிட்றீங்களா? இவ்வளோதாங்க சார், நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடலுக்கு வந்து அருமருந்து, கீரை பொறுத்தளவுக்கு நிறைய எடுத்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு கத்தை எடுத்துங்க. பிளாக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை முடிச்சுக்கிறேங்க, கை கழுவிட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்கும், முட்டை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சுவை தெரியும். இதை சாப்பிட்டிங்கன்னா முட்டையாக இதான்னு தெரியாது, மாமிசம் முட்டை சாப்பிடாதவங்களுக்கு அது தெரியாது. முட்டை சாப்பிட்றவங்க இதை யூசேஜ் பண்ணி பாருங்கள். முட்டையை ஓரமாக ஒதுக்கிட்டு அதுக்கு மேலே இதை எடுத்துக்குவீங்க. யூரின் இருக்கு, அருமருந்துங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அத்தனை இருக்கோ. மீண்டும் திருப்பி சொல்கிறேன், முழங்கால் வலி, குடல் புண்ணு, நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, ரத்தம் நல்ல ஓட்டங்கள், அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க இந்த கீரை எடுத்துங்க. நாளை சந்திப்போம், நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.